ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் இன்றைக்கி பீகாக் ஃபில்லிங் வந்து லோடு ஸ்டிச்சில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து சசிரேகா அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க தான் கேட்டிருந்தாங்க இந்த டவுட்டு. ஆக்சுவலாக டவுட் கேட்டு ரொம்ப நாள் ஆகிட்டு லேட்டாக வீடியோ போடுறதுக்கு ரொம்ப சாரி சசிரேகா மேடம். ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் வந்து பீகாக்கோட இமேஜ் வந்து ட்ரேஸ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அதோட பாடி அண்ட் ஹெட்டில் வந்து ஒரு லைன் வந்து சர்தூசி கொடுக்குறேன் உள்ளாடி. இதுக்கெல்லாம் நார்மலாக இதில் நம்ம பைப்பிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப எம்பஸ்டுக்கு வேண்டாம், லைட்டாக போதுங்கிறனால நான் சர்தூசி கொடுத்துருக்கேன். ஒரு லைன் சர்தூசி கொடுத்துட்டு அப்புறமா அது மேலே வந்து நம்ம லோடிங் போட்டுடலாம். ஓகேயா? உங்களுக்கு ரொம்ப எம்பஸ்டுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க. பைப்பிங் த்ரெட்லேயே வந்து சின்னது பெருசுன்னு நிறைய இருக்குது. நமக்கு எவ்வளோ தூரம் அந்த எம்பஸ்டுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ரெட் கலர் த்ரெட் எடுத்துருக்கேன். பாருங்கள், கிராஸில் வந்து ஒரு ஸ்டிச் போட போகிறேன். லோடிங் கிராஸில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு குட்டி செயின் போடுறோம், அடுத்து ஒரு லாங் செயின், அப்புறமா அதுக்கு கீழே அப்படியே ஒரு குட்டி செயின். ஸோ இதுதான் ரிப்பீட்டட் ஆகிட்டே வரும். இந்த கிராஸ் வந்து கடைசி வரைக்கும் மாறவே கூடாது. இப்போ நான் ஃபஸ்ட்டு போட்டதுக்கு பக்கத்துலேயே அப்படியே ரிப்பீட்டடாக போட்டுகிட்டே வரணும். கரெக்டாக நம்ம இமேஜ் வந்து வரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கோட்டில் தான் நமக்கு தொடங்கி முடிக்கணும். அப்போ தான் அந்த லுக்கும் மாறாது, நமக்கு அந்த ட்ராயிங்கோட ஷேப்பும் அப்படியே இருக்கும். நீங்கள் இதை தாண்டி அந்த ட்ராயிங்க்கு உள்ளேயோ இல்லை கோட்டுக்கு வெளியேவோ ஸ்டிச்செல்லாம் போகக்கூடாது. லாங் செயின் வந்து இழுக்கும்போது ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க. ப்ரெஷர் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா துணியில் சுருக்கு விழும். நீங்கள் வந்து ஃப்ரேமில் வச்சு போட்டுருக்கும்போது உங்களுக்கு தெரியாது. ஃப்ரேமை வந்து லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் துணியை கலத்தும் போது என்னாகும்னா உங்களுக்கு அதில் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால் லாங் ஸ்டிச் போடுறப்போ லோடிங்கில் வந்து த்ரெட்டை வந்து ரொம்ப புல் பண்ணாதீங்க. ஓகேவா? நம்ம அந்த லோடிங்கில் வந்து அந்த லாங் செயின் போடுறதுக்காக த்ரெட்டை இழுக்கும்போது நமக்கு வராது, கஷ்டமாக இருக்கும் ஸ்டார்டிங்கில். அதுக்கு என்ன பண்ணணும்னா நீடில் லைட்டாக வளைச்சி எடுக்கணும். ஓகேவா? நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இழுக்கும்போது அந்த த்ரெட் வந்து வராது, லைட்டாக பெண்ட் பண்ணி இழுத்தீங்கன்னா வந்துடும். இந்த நீடியில் வந்து பெண்ட் பண்ணுறது எந்த டைரெக்ஷனில் நீங்கள் லோடிங் போடுறீங்களோ அந்த டைரெக்ஷனில் இழுக்கணும். இப்போ நம்ம மேலேருந்து கீழே இருக்கும், கீழே இழுக்கிறோன்னா கீழே பார்த்து என்ன பண்ணணும்னா நீடியில் வந்து லைட்டாக பெண்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், இதில் வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப ஈஸி தான் லோடிங் ஸ்டிச்சு. நம்ம ரொம்ப ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது இந்த ஸ்டிச்சு தான். நமக்கு நேரம் வந்து ரொம்ப கம்மியாகும் லோடிங் ஸ்டிச் போடுறதுனால. இப்படியே தான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த கிராஸ் மரம் அப்படியே கொண்டு வந்துகிட்டே இருங்க. வேறு இதில் எதுவுமே கிடையாது. நீங்கள் கேப் விடவோ இல்லாட்டி இடையில ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஸ்டிச் வந்து பாதியிலே போட்டிங்கனாலும் லுக் மாறிடும். ஸோ இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி அப்படியே நீங்கள் போட்டுகிட்டே வரலாம். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், உங்களோட டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பெருசாக ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் தேவைன்னா நீங்கள் அதில் கூட மெசேஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் யாருக்காச்சும் ஆரி போடணும்னா நீங்கள் அதில் மெசேஜ் பண்ணுங்கள். ஒரு சில பேர் வந்து டூட்டோரியல்ஸ் வீடியோ கேட்டிருந்தாங்க, இனிமேல் அதுவும் வரும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் எனி டைம் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். உங்களோட டவுட்டை நான் பார்த்தோன்னே ரிப்ளை பண்ணுவேன் கண்டிப்பாக. லோடிங்கில் இவ்வளோ தாங்க, இதில் வேறு கஷ்டம்லாம் எதுவுமே கிடையாது. கிராஸ் மரம் அப்படியே கொண்டுகிட்டே வரணும். ஸ்டிச்சை வந்து ரொம்ப பக்கத்தில் க்ளோஸ்டாக போட்டுகிட்டே வரணும். நம்ம ஒவ்வொரு லோடிங் போடுறோம் இல்லையா அந்த செயின்னு, ஒரு ஒரு லைனுக்கும் கேப் இருக்கவே கூடாது. கேப் இல்லாமல் நீங்கள் போடும்போது தான் ரொம்ப நீட்டாக வரும். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். லோடிங் ஃபுல்லாக நான் காமிச்சிருப்பேன். அதே மாதிரி கடைசியில் எண்ட் பண்ணும்போது நாட் போடுறோம் இல்லையா, நாட்டு வந்து வெளியே தெரியவே கூடாது. நிறைய பேர் வந்து சூப்பராக ஸ்டிச்செல்லாம் போடுறீங்க இன்ஸ்டாகிராமில் கூட. ஸ்டார்டிங்கில் வந்து செயின் போடுறவங்கலாம் எனக்கு அனுப்புகிறீங்க. அந்த இமேஜ்லாம் பார்க்கும்போது சில பேரோட ஒர்க்கில் என்ன ஆகுதுன்னா அந்த நீங்கள் நாட் போடும்போது அந்த த்ரெட்டு வந்து மேலே தெரியுது. அந்த மாதிரி தெரியவே கூடாது. அந்த செயின் மேலே தெரியும்போது நம்மளோட என்ன சொல்கிறது நீட்னஸ்ஸும் அதுக்கு எடுத்துரும்.
ஸோ அந்த செயின் மேலே தெரியாத மாதிரி நாட் போட பழகிக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து லாக் போடுறதுக்காக செயின் எடுக்கிறோம் இல்லையா நாட் போடுறதுக்கு, அதை வந்து ரொம்ப சின்னதாக நீங்கள் எடுக்கணும். அதை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை ஏன் நான் ஸ்லோவில் காமிச்சிருக்கேன்னா, பாருங்கள் நம்ம இந்த லாங் செயின் போடும்போது நீடில் வந்து எந்த மாதிரி பெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நல்லா க்ளோஸ்டாக வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். தெரியுதா? பாருங்கள் இப்போ பக்கத்தில் குட்டி செயின் நீடில் எடுக்கும்போது பாருங்கள் எந்த மாதிரி நீடில் கீழே சரித்து எடுத்து கொண்டு வந்துட்டு அடுத்து செயின் போடுறப்போ ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துடும் நீடில். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படின்னு. ஓகே, இப்போ வந்து லோடிங் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். பாருங்கள் எண்டிங் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ நாட் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? கரெக்டாக ஃபுல்லாக அந்த ஷேப்லேயே நம்ம முடிச்சிடணும். அதை தாண்டி எக்ஸ்ட்ரா எதுவும் வரக்கூடாது. இப்போ நம்ம பீகாக்கோட ஐக்கு என்ன பண்ணுறேன்னா, ஒரே ஒரு சுகர் பீட் எடுத்து போடுறேன். இது போடும்போது ரொம்ப கவனமாக போடுங்க, ஏன்னா த்ரெட்டுக்கு மேலே போடுறனால நம்ம நீடில் உள்ள பஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த த்ரெட்டும் வந்து சேர்ந்து மாட்டி மேலே வந்துடும். அதனால் ஒர்க் வந்து ஸ்பாயில் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். இப்போ ஹெட்டையும் பாடியையும் வந்து பிரிக்கிறதுக்காக இடையில் ஒரு 4 பீட்ஸ் ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இதில் ஸ்டிச் போடும்போதும் அதே தான், நம்ம வந்து த்ரெட்டை வந்து ஸ்பாயில் பண்ணாமல் அந்த ஸ்டிச்சை போட்டு முடிச்சிடணும். லோடிங் போட்டிருக்கோம் இல்லையா, அதை சொன்னேன். நெக்ஸ்ட்டு ஹெட் பார்ட்டில் மேலே வந்து ஒரு சுகர் பீட், அப்புறமா ஒரு டியூப் பீடு கட் பீட் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி 3 கொடுத்துடலாம். அடுத்து பீக்காக்கோட வாய்க்கு அதே மாதிரி சுகர் பீடும் கட் பீடும் யூஸ் பண்ணி தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நம்மளோட சாய்ஸ் தான், உங்களுக்கு வந்து இதில் என்ன க்ரியேட்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் உங்களோட ஸ்டிச்சஸ் எல்லாம் போய் மாற்றிக்கலாம். அடுத்து காலுக்கு வந்து சுகர் பீடு மட்டும் போட்டு சும்மா கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பீகாக் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வந்து லைக் பண்ணக்கூடிய ஒரு டிசைன். ஸோ லோடிங் ஸ்டிச் வந்து இல்லாமல் மோஸ்ட்லி பீகாக் டிசைன் வந்து இருக்காது. நிறைய பேர் மெயினாக அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த லோடிங் ஸ்டிச்லாம் வந்து ரொம்ப பொறுமையாக போட்டு பாருங்கள். ஓகே, இப்போ இதுக்குள்ளாடி வந்து சுகர் பீடும் கட் பீடு வந்து க்ரீன் கலரும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் ஃபெதர் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் வந்து திலகம் ஷேப்பில் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். அதை சுற்றி என்ன பண்ண போகிறேன்னா, க்ரீன் கலர் த்ரெட்டில் ஒரு செயின் அவுட்லைன் வந்து கொடுக்க போகிறேன். ஃபெதர் சைடில் வந்து அந்த லைன் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் ரெட் கலர் த்ரெட் எடுத்து அவுட்லைன் மாதிரி கொடுத்துடலாம்.
இப்போ இந்த ரெண்டு ரெண்டு லைனுக்கு கேப்பில் என்ன பண்ண போகிறோன்னா, க்ரீன் கலர் த்ரெட் எடுத்து ஒரு செயின் கொடுத்துட்டு, அந்த பாதி வரைக்கும் செயின் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக ஒரு சுகர் பீட் போட்டு அதை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான், அதோடய வந்து இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும், வீடியோ முடிஞ்சிருச்சு. மறுபடியும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள், உங்கள் டவுட்டை வந்து கிளியர் பண்ணிடலாம். எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்டில் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.